அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் சமையல். இன்னைக்கு உங்களுக்காக நாட்டு நண்டு கிறிஸ்பி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா, ஒரு கிலோ நாட்டு நண்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வினிகர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு ஸ்லைஸ் பிரெட், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள்ஸ்பூன், ஜஸ்ட் ஸ்டார்ச் மாதிரி தயாரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 தக்காளி வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கலந்துருக்கேன், ஜீரகம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்லைஸ் ஒரு பிரெட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு சமையல் தேங்காய் எண்ணெயை போட்டுக்கிறோம். குறைஞ்சது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். எனக்கா நாங்கள் வந்து தண்ணி இதில் சேர்க்க போகிறது கிடையாது, சேர்கிற மெத்தடு தான் இது முக்கியமானது. ஃபஸ்ட்டு நசுக்கின பூண்டு இது லைட்டாக பிரவுனிஷ் ஆகக்கூடாது, கொஞ்சமாக இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் தான் நம்ம வறுக்க போகிறோம். அடுத்தது பாதி அளவு கருவேப்பிலை, தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை போட போகிறோம். இதை ஜஸ்ட் கொஞ்சம் கலந்துட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சவே நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், எடுத்து வச்ச மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டுமே கலந்து நல்லா அந்த வேகிற பதத்தில் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நண்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்போ நண்டு போட்டுக்கலாம். நண்டு கொஞ்ச நேரத்துலேயே இது வெந்துடும், அதனால் அதிகமான அளவில் ஒன்றும் பாயிலிங் பண்ணக்கூடாது. எனக்கு கிறிஸ்பி ஆகணுன்றதுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை போட்டுக்கலாம். எல்லாமே கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா பிரட்டணும், மசாலா எல்லா நண்டுலையுமே படணும். கிறிஸ்பி நண்டு வந்துட்டு உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது இந்த சீசனில் தேவையான அளவு உடம்புல சூடு சக்தியை கொடுக்கும்.
ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா நண்டு கொஞ்சமாக பாயில் ஆகும். இப்போது மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. நான் இப்போது குறைஞ்சது ஒரு 6 நிமிஷம் விட்டுருக்கேன். அந்த 6 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியான லெவலில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பி தேவை. அதுக்கு என்ன செய்யணும்? சீக்ரெட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ். இப்போது கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சை அப்ளை பண்ணுறோம். இதை லைட்டாக கீழேருந்து மேலே ஒரு பிரட்டர். இந்த ஸ்டார்ச் வந்து என்ன செய்யணுக்கா, இருக்கிற எல்லா மசாலா வந்துட்டு பெருட்டி திக்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது கிறிஸ்பினஸ் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். எல்லா மசாலாவையும் ஒன்று கூட்டுறணுக்கா உங்களுக்கு இந்த கார்ன்ஃப்ளவருடைய ஸ்டார்ச் ஒரு டேபிள் ஸ்பூன் அவசியம் சேர்க்கணும். இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஸ்க்ரப் பண்ண பிரெட் பீசஸை இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தோட ஒரு மிக்சிங். மிக்ஸ் பண்ண உடனே இப்போ பெப்பர் பவுடரை அப்ளை பண்ணிக்கிறோம். பெப்பர் பவுடர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுருங்க. இந்த நேரத்தில் பிஞ்ச் ஆஃப் சுகர். அடுத்தது சுத்தமான மரச்செக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய். அடுத்தது கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் ஒரு பிரட்டல். இந்த நேரத்தில் லாஸ்டில் நாட்டு மல்லி வாசனைக்காக ஒரு 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். உங்களுக்கு சூப்பரான கிறிஸ்பி நண்டு வறுவல் ரெடி. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு சூப்பரான கிறிஸ்பி நண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரேட்டிங் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் வெயிட். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு சூப்பரான நண்டு கிறிஸ்பி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். மற்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.